சென்னை புறநகர் பகுதியில் உள்ள பழவந்தாங்கல் தெரியும். பாட்டில் தெரு தெரியுமா? அதுவும் அதே பழவந்தாங்கலில் தான் உள்ளது. பழவந்தாங்கல் ரயில் நிலையம் செல்லும் சாலையில் டாஸ்மாக் கடை ஒன்று உள்ளது. இந்த கடையின் வெளியே சாலையை ஆக்கிரமித்து குட்டிச்சுவர் ஓரத்தை திறந்தவெளி மதுபார் போல பயன்படுத்தும் குடிமக்கள்களின் கைங்கரியத்தால் வீதியில் எங்கும் நோக்கினும் காலி மதுபாட்டில்கள் கிடக்கின்றன. ஏதோ டீக்கடையில் அமர்ந்து தேநீர் அருந்துவது போல பப்ளிக்காக அமர்ந்து அளவெடுத்து மது அருந்துகின்றனர். போதை தலைக்கேறினால் தங்களுக்குள்ளேயே பாட்டிலை தூக்கி அடிக்கும் அளவுக்கு ரகளைகளும் அரங்கேறுவதால் ரயில்வே நிலைய சாலை பாட்டில் தெருவாக தற்போது உருமாறியுள்ளது. இதனால் பழவந்தாங்கல் ரயில் நிலையத்திற்கு வந்து செல்லக்கூடிய பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள், வேலைக்கு செல்லும் இளம் பெண்கள், தாய்மார்கள் என தினமும் நூற்றுக்கணக்கானோர் தினம் தினம் அச்சத்துடனேயே இந்த சாலையை கடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதிக்கு இரவில் வருவதே கஷ்டமாக இருப்பதாகவும் இதற்கு ஒரு விடிவு காலம் வந்தால் நன்றாக இருக்கும் என்றும் சில பெண்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். ஈவினிங் 6:30 மேலே இந்த பக்கம் வர முடியல. ஃபுல்லாக பாட்டில்ஸ்லாம் அடுக்கி வச்சுருக்குறாங்க, போக முடியல, வர முடியல. காலேஜ் பிள்ளைங்கள்லேருந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு வராங்க. எல்லாமே இப்படி தான் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு ஒரு நேரத்தில் குடிச்சிட்டு ஒரே சண்டை நடந்துட்டுருக்கோம். வழி ஃபுல்லாக பார்த்தீங்களா, இந்த வழி ஃபுல்லாக ஒரே பாட்டிலுங்களாம் அடுக்கி தான் வச்சுருப்பாங்க. மேலே ஏற முடியாது, போக முடியாது. போகாத வரைக்கும் இந்த வழியெல்லாம் வேறு பட்டு கிடப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு ஒரு விடியோ காலம் வந்தால் நல்லாயிருக்கும். அந்த சாலையிலிருந்து மதுக்கடையை அப்புறப்படுத்த வேண்டும் அல்லது சாலையில் அமர்ந்து குடித்து அலம்பல் செய்யும் போதையர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் வசந்தன்.